ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் மல்லி ரசம் செய்கிறது படியானு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 25 கிராம் மல்லி, 2 செத்தல், 10 கிராம் நச்சீரகம், அதுக்கு பிறகு 10 மிளகு, 1 உருண்டை புளி, 1 வெங்காயம், 1 பூடு உள்ளி, இஞ்சி இதெல்லாம் எடுத்துருக்கோம். இனி முதல்ல மல்லியையும் செத்தலையும் நச்சீரகத்தையும் 10 மிளகையும் போட்டு ஒண்டா மிக்சியில் நல்ல பவுடராக அடித்து எடுத்து கொள்ளுங்கள். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல தடிமன் காய்ச்சலுக்கு எல்லாம் இதுக்கு நாங்கள் செய்து குடித்தோம்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அடித்து எடுத்துட்டோம். இனி இது ஒரு இதுக்கில் மாற்றிட்டு இனி இதுக்குள்ளேயே நாங்கள் பூடை பெறங்கோ உடைச்சி தட்டி அதையும் போட்டு இஞ்சியையும் பட்டி போட்டுக்கிறது உண்டு. மற்றது வெங்காய பூண்டையும் போடணும். உங்களுக்கு உரைப்பு இன்னும் தேவையானா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செத்தலை போடலாம். இப்போ இதுக்கு மடிச்சிட்டோம். இதையும் இதுக்குள்ள போடுவோம். இனி இது இந்த இது தயார். இனி நாங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு தண்ணி அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ள தேவையான அளவு உப்பு, மற்றது அந்த எடுத்து வச்சிருந்த ஒரு உருண்டை அளவு புளியை நல்லா கரைச்சி அதையும் இதுக்குள்ள விட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும். உப்பையும் புளியையும் சேர்த்து இந்த தண்ணியோடு நல்லா கொதிக்க விடுவோம். பிரச்சனை எதுவும் சாப்பாடு சமைக்காமல் பிரச்சனை இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ரசம் குடித்தா நல்ல ஒரு தீர்வு. இப்போ பிறகு நல்லா கொதிக்குது. நல்லா பொங்கி கொதிச்சா பிறகு நாங்கள் அடித்து வச்ச நச்சீரகம், மிளகு, மல்லி, செத்தல் எல்லாத்தையும் இஞ்சி எல்லாத்தையும் இதோட போட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இது வந்து கன நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 கொதி வந்தோடனே நாங்கள் நிப்பாட்டிடணும். கணக்க கொதிச்சா ஒரு கசத்தன்மை வந்துடும். நல்லா துள்ளி ஒரு கொதி பேந்து கொஞ்சம் கிளக்கி விட்டு பேந்து ஒரு கொதி வந்தோடனே நிப்பாட்டி வடிகட்டி நாங்கள் குடிக்கலாம். 5 நிமிடத்திலேயே ஈஸியாக நாங்கள் ரெடி பண்ணி குடிச்சு கொள்ளலாம். இதை பாருங்க, ஒரு கொதி வந்துட்டு இனி இதை நாங்கள் கரண்டி அளத்திலக்கிட்டு இன்னொரு கொதி கொதித்த உடனே நாங்கள் இதை நிப்பாட்டி கொள்ளலாம். இனி இதை நாங்கள் கொதிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு வடியால் அந்த இதெல்லாத்தையும் வடிச்சுட்டு நீங்கள் குடிச்சு கொள்ளலாம். ஓகே, இதுக்கு மேலே நாங்கள் ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக கருவேப்பிலையும் சூடுக்க போட்டிருக்கோம். அதுக்கு நல்லா இருக்கும். இப்போ எங்களோட ஹெல்த்தியான மல்லி ரசம் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பாருங்க. Okay, thank you for the watching. Next video, Sandhikiran. Bye-bye.